அதாவது இவ்வளோ வருஷமாக யோகி பாபு வந்து பல படங்கள் நடிச்சிருக்காரு, இதுக்கப்புறமும் நிறைய படம் நடிப்பார். ஆனால் இந்த ஒரு படம் வந்து நிஜமாகவே அவரோட ஃபில்மோகிராஃபியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அதுதான் மண்டேலா. நெல்சன் மண்டேலா நடிச்சிருக்கிற மண்டேலா திரைப்படம். அதாவது வந்து நம்ம இந்த பொலிட்டிக்கல் சட்டையர் படங்கள்லாம் பெருசாக பார்க்குறதே கிடையாது. இந்த படம் இப்போது சோ அவர்கள் உயிரோடு இருந்து பார்த்துருந்தாருன்னா ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார், சந்தோஷப்பட்டிருப்பார். டிரெக்டர் மடோன் அஸ்வின் அவர் வந்து நாளை இயக்குனரில் வந்து அறிமுகமாகி அவர் ஏற்கனவே ஒரு நேஷனல் அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மண்டேலா படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு. அதனால தான் வந்து வேர்ட் ஃப்ளோ இதில் கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா அது நீங்கள் நிறைய நேரங்களில் வந்து நான் ஒரு படம் பார்த்தேன்னா நான் எப்படி பேசுகிறேன்றதை வச்சே அந்த படம் வந்து நான் எப்படி உள்வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் சொல்ல முயற்சி பண்ணுவேன். இந்த படம் பொறுத்தவரை வந்து பின்னணி இசை, இந்த கதை எந்த ஊரில் வச்சு எடுத்திருக்காங்க, விதுவையனோட சினிமாடோகிராஃபி, இந்த படத்தோட எடிட்டிங் பேட்டர்ன் அப்படின்னு இந்த டெக்னிகாலிட்டிஸ் எல்லாம் மறக்கடிக்கிற அளவுக்கு ஒரு அம்சமான திரைக்கதை. அதுக்கு ஏற்ற மாதிரி பாரதி ராஜா வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் டைரக்ட் பண்ண எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏன் அதை சொல்ல வரேன்னா அவ்வளோ ஃப்ரெஷ் டேலண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸும் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. ஏன் ப்ரில்லியண்ட் அப்படின்னு ஒரு நடிப்பை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த கதாபாத்திரத்தை அவங்க எந்தளவுக்கு உள்வாங்கியிருக்காங்க, அந்த கதாபாத்திரமாகவே அவங்க எப்படி உயிர் வாழ்கிறாங்கன்றதை வச்சு தான் வந்து நம்ம நல்ல ரோல்ஸ் சொல்லுவோம். ஸோ ஒரு பக்கம் வந்து ஜிஎம் குமார், இன்னொரு பக்கம் வந்து யோகி பாபு. ஆர்ட்ஸி ஃபிலிம்ஸில் வந்து நம்ம ரஜாஷா விஜயன் மாதிரி இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹீரோயின் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காங்க. அந்த டுலெட் படத்தில் நீங்கள் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க, பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணா. இப்போ வந்து இந்த படத்தில் யோகி பாபு கூட கிருதா அப்படின்ற கேரக்டரில், அதாவது வந்து அவர் வந்து பார்பரா, ஸோ அவர் கூட இருக்கிறவன் பேர் வந்து கிருதாவான், சைட் பர்ன்ஸ். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எந்த சீனை நீங்கள் இப்போ படம் ஃபுல்லாக பார்த்துருவீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சீன் எடுங்க, அந்த ஒரு சீனை எடுத்தீங்கன்னா அந்த சீன் தனியாக இருக்கும், ஆனால் அந்த சீனுக்குள்ளே அவ்வளோ எலிமெண்ட் இருக்கும். அதாவது எவ்ரி சிங்கிள் சீன், இந்த படத்தில் ஒரு 60 சீன் இருக்குன்னா ஒரு ஒரு சீனையுமே ஒரு படம் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து மெகா சீரியல் மாதிரி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. படத்தில் வந்து எந்த சீனை நீங்கள் எடுத்தாலும் அது வந்து அந்த கதையை அவ்வளோ பிரமாதமாக வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. யோகி பாபு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த அனிமேட்டடான ஒரு கேரிக்கேச்சர் மாதிரியான ஒரு பிரசன்ஸ் அவருக்கு இருக்கிறதுனால அவரோட அந்த அறியாமை அண்டு சில இடங்களில் வந்து அவர் அடி வாங்கும்போதெல்லாம் நம்ம விர் ஏபிள் டு எம்பதைஸ் வித் ஹிம். அண்டு அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் வந்து கக்கூஸ் கட்டி யார் அதில் போக போகிறான்றதுலேருந்து ஆரம்பித்து இந்த ஜாதியையும் அப்புறம் இந்த பணக்கார ஏற்றத்தாழ்வையும் இவ்வளோ வந்து எக்ஸைட்டிங்காக யாராலையுமே சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இட் எவோக்ஸ் அ லாட் ஆஃப் பெயின். சிம்பிளாக சொல்லணும்னா இளிச்சவாயின்னு அழைக்கப்படுற யோகி பாபுக்கு மண்டேலான்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க டெஃபினட்டாக, ஹி பிகம்ஸ் பவர்ஃபுல் அண்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் இந்த கிராமம் பிகாஸ் ரெண்டு கட்சிகள் வந்து ஒரு ஓட்டுக்காக சண்டை போடுறாங்க. இந்த டாப்பிக்கே இந்த கான்செப்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். பொதுவாக ஒரு படம் நீங்கள் பார்க்கும்போது அந்த படத்தோட முடிவை வந்து அவங்க முன்கூட்டியே சில டேரக்டர்ஸ்லாம் சொல்லிடுவாங்க. இங்கே வந்து முடிவை ஒரு காட்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஆனால் அதோட கண்ணோட்டம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னில் வந்து அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்காங்க படத்தில், எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, எல்லாருக்கும் ஒரு ப்ரெசன்ஸ் கொடுத்து, பொதுவாக ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்ல வந்து பீட் பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஆக்ஷன் ரியாக்ஷன். ஸோ இங்கே அது அந்த எக்ஸசைஸை பிரமாதமாக பண்ணியிருக்காரு. வேண்டாம் அப்படின்ற டைலாக் வந்து ஒரு கேரக்டர் படங்களுக்கு சொல்லிக்கிட்டே வருது, ஆனால் கடைசியில் அந்த கேரக்டர் எப்போ வேண்டாம்னு சொல்லும்போது அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு. திரும்ப 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 வந்து எங்கெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியுமோ. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டாண்டப் கமெடியன் பெர்ஃபார்மனா எப்படி இருக்கும், ஒரு சென்டென்ஸில் கூட வந்து எங்கே ஹியூமர் வைக்கணும், எங்கே எமோஷன் வைக்கணும், எங்கே அது இன்ட்ராக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணியிருந்தா இந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்க முடியும். ஏன்னா பேசப்படுற வசனங்களும் சரி, அதுக்காக கிரியேட் ஆகிற சீன்ஸும் சரி, அது எல்லாமே வந்து அந்த படத்தோட தீமை வந்து திரும்ப 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 ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே இருக்கு. சங்கிலி முருகன் அவரோட நடிப்பு யதார்த்தமாக இருக்கும், அது சும்மாவே நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சட்டையர் வந்து இவ்வளோ பிரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்னா எங்கேயுமே வந்து அந்த ஹியூமர் வந்து வெறும் சிரிக்கிறதும் முடியல, அதுக்கப்புறம் சிந்திக்க வைக்கிற விதத்தில் தான் அந்த ஹியூமர் இருக்கு. ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு படம். எல்லாரும் போய் 6ஆம் தேதி ஓட் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாரும் மண்டேலா பாருங்க அப்படின்னு கூட நான் சொல்ல தயங்க மாட்டேன் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் நிறைய தமிழ் சினிமாவில் வர வேண்டும். ஏன்னா எப்பவுமே வந்து நம்ம ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பண்றோம் அப்படின்னா அவர் அரசாங்கத்தை குற்றம் சொல்லுவோம், இல்லைனா வந்து யாராவது ஒரு 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 பர்டிகுலர் செக்டை வந்து நம்ம பிடிச்சிட்டு அவங்கள வந்து நம்ம பழிவாங்குவோம். அந்த மாதிரி இல்லாம நம்மளே நம்மளை குஷின் பண்ற விதத்துல வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஸோ விழுந்து விழுந்தும் சிரிக்கிறோம், ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்மைலோடையும் படம் பார்க்குறோம். பட் இதெல்லாம் தாண்டி த ஃபில்ம் மேக்ஸ் யூ திங்க் அப்படின்றது வந்து ஒரு கிரியேட்டருக்கு வந்து கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய டூல். அதை வந்து அவர் எவ்வளோ பவர்ஃபுல்னு
இருக்குன்னு காட்டுது. ஸோ அந்த விதத்தில் மடோன் அஸ்வின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டேலண்ட். பரத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து குறிப்பாக ஒரு சீனில் மாட்டுக்கொட்டையில் யோகி பாபு கொடுத்துருப்பாரு, அதில் அந்த அண்ணாமலை மியூசிக் மாதிரி ஒரு டீட்டெயிலிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க, சூப்பராக இருக்கும். இந்த கிருதாலேருந்து ஆரம்பித்து இந்த கிராமத்தில் நடித்த எல்லா ஆட்களும் சிறு வயதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்டு நம்ம வந்து இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளை க்ரோ பண்ணாமல் ஒரு பிளேகாக இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக சுட்டி காமிச்சிருக்காரு மடோன். இந்த படத்தை வந்து நீங்கள் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, டெஃபினட்டாக பியாண்ட் என்டர்டெயின்மெண்ட் சம் ஃபிலிம்ஸ் ஆக்ட் அவுட் அஸ் அ லைஃப் லெசன். இப்போ சில டீச்சர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்டை கூட சூப்பராக சொல்லுவாங்களே, நல்லா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்களே, அந்த மாதிரியான ஒரு படம் தான் மண்டிலா. ப்ளீஸ் கோ வாட்ச் இட் ஃபார் த நாவல்ட்டி, ப்ளீஸ் கோ வாட்ச் இட் ஃபார் ஹவு என்டர்டெய்னிங் இட் இஸ். ஏன்னா அரசியல்னு எடுத்துக்கிட்டாலே வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு அதுக்கு மேலே எந்த வித ஒரு ஈர்ப்பும் உண்டாக மாட்டேங்குது, அது ஒரு சலிப்போடு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தை ஏன் பார்க்கணும்னா, நம்ம வந்து யுவர் ஓட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்கிற நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், பட் இங்கே அதெல்லாம் தாண்டி ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த நாவல்ட்டி இஸ் வாட் தட் மேக்ஸ் திஸ் ஃபிலிம் வெரி வெரி ஸ்பெஷல். ஸோ ப்ளீஸ் கோ வாட்ச் மண்டிலா.